Hello friends, welcome to Tirchi Kitchen. இன்னைக்கு நம்ம Tirchi Kitchen-ல என்ன பார்க்க போறோம்? எங்க மாசால வந்து annual day. நாளைக்கு தான் 16. ஆமா. அதனால இந்த ஸ்பீச் கொடுத்தாங்க. என்ன ஸ்பீச்னா உரையாடல் அண்ணன் தந்தை. உரையாடல் அண்ணா அது ஃபுல் பேர் என்னன்னா உரையாடல் அல்லாஹ்க்கு இணையத்தை பற்றிய உரையாடல். அத பத்தி நம்ம பேசணும் வாங்க வீடியோல போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் தங்கச்சி. வணக்கம் சலாம் அண்ணா. என்ன மரம் சோகமா இருக்க? அதெல்லாம் சும்மா சொல்லு, அதான் உங்க பார்த்தாலும் தெரியுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு எதை எடுத்தாலும் தோல்வியா போகுது. என் நேரமே சரியில்லைன்னா என்ன பண்றது? ஏன், என்னாச்சு? என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் 2 மாசத்துலயே புருஷன் கூட சண்டை போட்டு ஓடி வந்துட்டான். நம்ம நல்ல நேரம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அதனால இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு காலத்தை ஏமாத்துட்டேன். ஏன் அண்ணா, கூடாதா? காலத்தை நேரத்தை நான் நினைக்கிறேன், அதை திட்டாதே. அடைத்துட்டால் இணைத்துட்டு சமம் என்னால அப்படின்னா தெரியுமா? அப்படியா, இது வரைக்கும் எனக்கு தெரியாதே. இன்ஷாலா இனி நான் இந்த மாதிரி திட்டமாட்டேன். ஆனால் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வீட்டை விட்டு கிளம்பும் ஒரு பூனை குறுக்க போச்சு. அந்த சனியினால இப்படி ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏய், முதல்ல கெட்டதால கெட்ட காலம் காலத்து திட்டுறேன். இப்ப பூனை குறிச்சு பூனை திட்டுறேன். பூனை குறுக்க போனா ஒன் மாதிரி வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்றேன். அவன் நீ குறுக்க போனா அந்த பூனை சேர்ந்து போச்சு, அதோட தெரியுமா? அப்படியா? அது மட்டும் இல்லாம சகுனம் பார்க்கறது சைத்தான வேலை சலலங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் எழுந்திருந்தாலும் அல்லாட நாட்டம் தான் நினைக்கணும். புரிஞ்சுதா? புரியுதண்ணா. சரி, இப்ப என்ன யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு ஒரு ஜோசியக்காரர் கிட்ட போய் இத பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏய், நீ முதல்ல முசுமே அத சொல். ஏன்னா அப்படி கேக்குறீங்க? இப்ப என்னமா, நீ செய்யற ஒவ்வொரு நாள் மிஸ்லாம் எதிராவே இருக்கு. நல்லதெல்லாம் கிட்டதான் பாக்குறது, ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இதெல்லாம் மலாடி கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அது மட்டும் இல்லாம ஜோசியம் பார்க்கறது 40 நாள் தொழிலுக்கு பார்த்து நம்பி சலாகம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இது வரைக்கும் எது சரி எது தவறுன்னு தெரியாம செஞ்சிருந்தேன். இன்ஷால நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஆனா இன்னைக்கு பல பேர் அப்படிதானே செய்யறாங்க. அவங்க நலத்துக்கு பாதி தேடுவாங்க, ஏன் உடனாகவும் வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் நல்லா நினைவேன். சரி, இப்ப நான் என்ன பண்றது? ஒன் கவலை அல்லாடி சொல், அல்லா நம் கவலை போக்குவான். சரி, அல்லாத்திட்டே கேக்குறேன். யா அல்லா, என்னுடைய கவலையே போக்கு, எனக்கு மகிழ்ச்சியே கொடு, என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. சன்மம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி பாவத்திலிருந்து நீங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைஸ், இதுவே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து நான் பேச வைக்கிறோம் ஆன்லைன்ல. ஓகே கைஸ், பை பை. லைக், சப்ஸ்கிரைப் கைஸ். நாளைக்கு ஆன்லைன்ல 60 சர்வீஸ் கிடைக்கும். நீங்க எல்லாமே உருவா பண்ணுங்க கைஸ். நீங்க எல்லாம் அப்சலனே சேர்ந்து இருக்காங்க, அவங்க வந்து பட்டிமன்றம், அவங்களும் அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அது நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.